உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு ஷேர் வேண்டாமா? வேணும் வேணும். தூங்காம இருந்தாதான் கிடைக்குமா? தூங்குனா கொடுக்க மாட்டியா? பிரச்சனோ பின்ன என்னங்க? நான்சி ஏன் தூங்குறேன்னு கேக்குறா? என்னாச்சு நான்சி? ஏதாவது பிரச்சனையா? ஓ, அப்போ எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. என்ன ஏதாவது பிரச்சனையா? சீதா ஜெயிச்சா ஒரு பைசா கிடைக்காது, பரவாயில்லையா? ஐயோ, என்ன பண்ணனும்? என்ன பண்ணனும்? நம்ம கம்பெனிக்கு இதுக்கு முன்னால சப் கான்ட்ராக்ட்ல தச்சு கொடுத்த டெய்லரிங் லிஸ்ட் எனக்கு இப்ப வேணும், இப்பவே வேணும். சப் கான்ட்ராக்டர் லிஸ்டா? ஆமா, ஹெவி ஆர்டர் வரும்போதெல்லாம் சப் கான்ட்ராக்டரை நீங்க கூப்பிடுவீங்கல்ல? அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு வேணும். இல்ல நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது வேலை நடக்குதான்னு கேளுங்க. ஏதோ ஒரு யூனிட்ல தான் அந்த சீதா வேலை செய்யறான், விடக்கூடாது. சப் கான்ட்ராக்ட் கொடுத்தத பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இப்ப அதுவா முக்கியம்? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியக்கூடாதா? போன் பண்ணி நைஸா பேசி எந்த யூனிட்ல சீதா வேலை செய்யறான்னு கண்டுபிடிங்க, போங்க. என்னங்க நீங்க? நான்சி மகாவை விட பெரிய கிரிமினலா இருக்கா, என்ன பண்ண போறீங்க? ஏய், இந்த நேரத்துல எமன் போன் எடுப்பான், போய் தூங்கிட்டு காலையில பாத்துக்கலாம். என்ன இன்னும் இங்கே நின்னு இருக்கீங்க? போறோம் போறோம், போங்க. போறோம். கம்பெனியை நான் ஆரம்பிச்சேன், ஆனா இதை இவ்வளவு பெரிய கம்பெனியா டெவலப் பண்ணது நீதான். நீதான் சாதிச்ச மகா. ஆனா உன்னோட தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு லண்டன்ல இருந்து ஒருத்தி வந்து இந்த குடும்பத்தையும் நீ கட்டி காப்பாத்தின கம்பெனியும் அழிக்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் போயிருக்க கூடாது மகா, என்னையும் கூட்டு போயிருக்கணும், என்னையும் கூடவே கூட்டு போயிருக்கணும். சாரி சேது, சீதாவை ஜெயிக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அவளை ஜெயிச்சு இந்த குடும்பத்தை விட்டு விரட்டி அடிச்சு உங்க மகாவா திரும்பி வருவேன், இல்ல நான் நான்சியாவே செத்து போயிடுவேன். மாமா, நீங்க சாப்பிட வரீங்களா? இதோ வரேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.